ஐபிசி தமிழா டொரண்டோ 2019 June 29 மறந்துடாது. பிரஜா வேதிகா கட்டடம் இடிப்பு, ஜெகன் மோகன் ரெட்டியின் அடுத்த அதிரடி. வேறு சாதி பையனை காதலித்ததால் காதலர்களுக்கு நடந்த கொடுமை. துப்பாக்கி முனையில் வாகன சோதனை நடவடிக்கையால் சர்ச்சை. கீழடி அகழ்வாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட இரட்டை சுவர், ஆர்வமுடன் பார்க்கும் மக்கள். ஆசிரியர்கள் இல்லாமல் எப்படி நீட் எழுதுவது? ஜோதிகா அதிருப்தி. ஆந்திர முதல்வர் ஜெகன் மோகன் ரெட்டி உத்தரவிட்டதை அடுத்து பிரஜா வேதிகா கட்டிடம் இடிக்கப்பட்டது. ஆந்திர மாநிலத்தில் கடந்த 2014 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி வெற்றி பெற்று சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது அமராவதியில் ஓடும் கிருஷ்ணா நதிக்கரையில் புதிதாக ஒரு வீடு கட்டி குடியேறினார். இதையடுத்து தான் ஆட்சியில் இருக்கும் போதே அந்த வீட்டின் அருகில் சுமார் 5 கோடி செலவில் பிரஜா வேதிகா என்ற மற்றொரு புதிய கட்டிடத்தையும் கட்டி கட்சியினரை சந்திக்கவும் முக்கிய கூட்டங்கள் நடத்தவும் சந்திரபாபு நாயுடு பயன்படுத்தி வந்தார். அவர் அங்கு கட்டடம் கட்டும் போதே ஆபத்தான நதிக்கரைக்கு அருகில் கட்டுவதாக எதிர்கட்சியான YSR காங்கிரஸ் குற்றம் சாட்டி வந்தது. இந்நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற ஜெகன்மோகன் ரெட்டி முதல்வராக பதவியேற்றார். இதையடுத்து சந்திரபாபு நாயுடு அரசுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதில் பிரஜா வேதிகா கட்டிடத்தை தானே தொடர்ந்து பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஆனால் அதை ஜெகன்மோகன் ரெட்டி அரசு நிராகரித்ததாக தெரிய வருகிறது. இதையடுத்து சமீபத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையில் முதன் முதலாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் பிரஜா வேதிகா கட்டிடத்தில் தான் நடைபெற்றது. அப்போது பிரஜா வேதிகா கட்டிடம் சட்ட விதிகளை மீறிய முறையில் நதிக்கரையில் கட்டப்பட்டுள்ளது என்பதால் அதை இடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு ஜெகன் மோகன் ரெட்டி உத்தரவிட்டார். அதன்படி இன்று கட்டிடம் இடிக்கும் பணி தொடங்கியது. JCP இயந்திரம் மூலம் இடிக்கும் பணியை அதிகாரிகள் பார்வையிட்டு வருகின்றனர். இளைஞர் ஒருவர் தனது காதலியை பார்ப்பதற்காக அவரது வீட்டிற்கு கடந்த 22 சென்றுள்ளார். இதனை பார்த்து கிராம மக்கள் அந்த இளைஞரை பிடித்து விசாரித்ததில் அவர் வேறு சாதி என்பது தெரிய வந்தது. இதையடுத்து இளைஞரையும் அந்த பெண்ணையும் பிடித்து அடித்து துன்புறுத்தியதோடு அவர்கள் இருவரது தலையையும் கிராம மக்கள் மொட்டையடித்த சம்பவம் ஒன்று ஒடிசாவின் மண்டுவா கிராமத்தில் அரங்கேறியுள்ளது. மேலும் அதனை செல்போன் வீடியோ எடுத்துள்ளனர். இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவியது. பாதிக்கப்பட்ட காதலர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரை அடுத்து 22 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் வீடியோவில் இருப்பவர்களை அடையாளம் காண முயன்று வருவதாகவும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இதுவரை ஒருவரையும் கைது செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் துப்பாக்கி முனையில் பொதுமக்களிடம் சோதனை நடத்தியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பதாஜூன் என்ற பகுதியில் உள்ள வாசிர்கஞ்ச் சாலையில் காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அவ்வழியாக சென்று பொதுமக்களை மறித்த காவலர்கள் துப்பாக்கி முனையில் அவர்களை சோதனை நடத்தினர். இந்த காட்சிகள் இடம்பெற்ற வீடியோவும் காவலர்களே எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். இந்த வீடியோ தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோவில் சாலையில் வரும் இருசக்கர வாகனத்தை போலீசார் தடுத்து நிறுத்துகின்றனர். உடனடியாக தங்களது கைத்துப்பாக்கிகளை வாகன ஓட்டிகள் முன்பு நீட்டி அவர்களின் இரு கைகளையும் தூக்கச் சொல்கின்றனர். பிறகு அவர்களை போலீசார் சோதனை நடத்துகின்றனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போது உயர் அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படியே இவ்வாறு சோதனை நடத்தப்பட்டதாக காவலர்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த SP அசோக் குமார், திரிபாதி வாகன சோதனையின் போது குற்றவாளிகள் திடீரென துப்பாக்கியால் போலீசாரை சுட்டு விடுகின்றனர். இதுபோன்ற அனுபவங்களை சந்தித்துள்ளோம். அதுபோல ஏற்படாமல் தவிர்க்க முன்னெச்சரிக்கையாகவே துப்பாக்கி முனையில் சோதனை செய்யப்பட்டது என்று தெரிவித்துள்ளார். எனினும் மக்களை அச்சுறுத்தும் வகையில் துப்பாக்கி முனையில் சோதனை செய்வது கண்டனத்துக்குரியது என சமூக வலைதளங்களில் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். C
சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்ற 5ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியில் இரட்டை சுவர் உள்ளிட்ட பல்வேறு பழங்கால பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் கடந்த 2014 முதல் 2018 ஆண்டு வரை 4 கட்டங்களாக அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்றது. அப்போது சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தொன்மையான மனிதர்களின் கலாச்சாரம், பழக்க வழக்கங்களை கொண்டு அரிய வகை பொருட்களும், அவர்கள் பயன்படுத்திய தங்க ஆபரணங்கள், மட்பாண்டு பொருட்கள், மனித உடல், சுடுமண் உருவம், சுடுமண் மனித முகம், தமிழ் எழுத்து பொறித்த பாணி ஓடு, சுடுமண் காதணி உள்ளிட்ட 13638 தொன்மையான பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டது. இந்நிலையில் 5ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகளை கடந்த ஜூன் 13ஆம் தேதி தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகிறது. 57 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு 5 ஏக்கர் பரப்பளவில் நடைபெற்று வரும் இந்த அகழ்வாராய்ச்சியின் போது தொன்மையான மனிதர்கள் வாழ்ந்த குடியிருப்புகளுக்கான இரட்டை சுவர்களும், நெல்மணிகளும், சேமித்து வைக்கும் மண்பானைகள், உணவு சமைக்க பயன்படுத்தும் மட்பாண்டு பொருட்கள், மண் ஓடுகள் உள்ளிட்ட ஏராளமான தொன்மையான பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளது. கண்டறியப்பட்ட இரட்டை சுவர்களில் 3 அடி நீளம், 1 அடி அகலம், 10 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட செங்கற்கள் இருந்தன. இதனை வெளியூர்களில் இருந்து வந்த பொதுமக்கள் மிகுந்த ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். பல பள்ளிகளில் ஆசிரியர்களே இல்லை. அப்படி இருக்கும் போது அங்கு படிக்கும் மாணவர்களால் நீட் தேர்வை எப்படி எழுத முடியும் என ஜோதிகா கேள்வி எழுப்பியுள்ளார். ராட்சசி படவிழாவில் கலந்து கொண்டு பேசிய நடிகை ஜோதிகா, இந்த படம் சாட்டி படம் போல இருப்பதாகவும், என் கதாபாத்திரம் சமுத்திரக்கனியை போல இருப்பதாகவும் சமூக வலைத்தளங்களில் பலர் கருத்து தெரிவிக்கின்றனர். இது மாதிரி 100 படங்கள் வந்தாலும் கல்வி மற்றும் பள்ளிகள் குறித்து பேச வேண்டியது அவசியமானது. ஏனென்றால் பல பள்ளிகளில் ஆசிரியர்களே இல்லை. அப்படி இருக்கும் போது அங்கு படிக்கும் மாணவர்களால் நீட் தேர்வை எப்படி எழுத முடியும்? பெரிய பட்ஜெட் திரைப்படங்களில் ஒரு மாதிரியான ஹீரோக்கள் சண்டை போட்டு காதலித்து டூயட் பாடும் போது ஒரே மாதிரி இருப்பதாக சொல்லாதவர்கள் இது மாதிரியான படங்களை மட்டும் ஏன் ஒப்பிட்டு பேசுகிறார்கள்? எனது இந்த பயணத்தில் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கும் ஆண்களை பார்க்க முடிவது நிறைவாக இருக்கிறது என தெரிவித்துள்ளார்.